ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன். நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையில் இருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய். உனது கர்ம பலன்களை விலக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன். கவலைப்படாமல் இரு. பிறர் முயற்சியை குறை சொல்வதையும் பிறரை பார்த்து ஆச்சரியப்படுவதையும் பிரமிப்பு அடைவதையும் தவிர்த்து விடு. யார் என்ன கேட்டாலும் அவர்கள் தகுதிக்கு ஏற்ப தருகிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய பங்கும் என்னிடம் பத்திரமாக இருக்கிறது. உனக்கு எப்போது தேவையோ அப்போது கண்டிப்பாக அதை தருவேன். உன்னை ஒருபோதும் கலங்க விட மாட்டேன். அயராத கண்காணிப்புடன் கூடிய எனது பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும். செய்வது யாதாயினும் எங்கு இருப்பினும் எப்போதும் இதை நினைவில் வை. உனது ஒவ்வொரு செயலையும் நான் அறிவேன். தைரியத்தை இழந்து விடாதே. உன் மனத்தில் எந்த விதமான கவலையும் வேண்டாம். சுகமாகிவிடும். கவலையை விடு. பக்கீர் தயாள குணம் உள்ளவர். உன்னை ரட்சிப்பார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போது எங்கே என்னை நீ நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். பயப்படாதே. இதை நன்றாக மனப்பாடம் செய்து கொள். சாயிபாபாவின் லீலைகளை அனுபவித்தவர்கள் மட்டுமே அவரது பக்தர்களாக நீடிக்கிறார்கள். மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான அன்பு, பணிவான வேண்டுதல், இவையே பாபாவிடமிருந்து அற்புதங்களை பெறும் வழியாகும். வருத்தப்படாதே, அழாதே, குற்றமாக கருதாதே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சர்க்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு. என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம். நான் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது மிகுந்த விசுவாசமே. பாபா யாரை எப்போது தன் பக்கம் இழுப்பார், என்ன செய்ய சொல்வார் என்பது அவருக்கே வெளிச்சம். அவர் அருளின்றி எதுவும் நடப்பதில்லை. நாம் நம்மை அவரிடம் ஒப்படைத்து விடுவோம். அவர் குயவன் போன்றவர். அவர் விருப்பப்படி நம்மை எப்படியாவது செய்யட்டும். ஒருவன் காண்பது என்னை மட்டுமே. எனினும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதுடன் என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை. நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் மனம் போல் நடந்து தட்டி கழித்து விடுகிறாய். பலனை நீ அடைய முடிவதில்லை. உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். அதனால்தான் என்னை புரியாமலும் கீழ்ப்படியாமலும் உன்னால் சுயமாக நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்து விட்டது. கீழே இறங்கி விட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய். கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். உனது இரக்க குணம், பிறருக்கு உதவும் மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால்தான் இந்த நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய். கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என நினைக்கிறாய். உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால்
நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும். ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது. இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும். நிறைய சிந்தனை செய்ய வேண்டும். இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு கொடுத்தேன். இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகி விட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். உன் கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருடத்தில் முடிந்துவிடும். வருகிற வருடம் உனக்கு வசந்த காலமே. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. உனக்கு ஒன்று சொல்கிறேன், கவனமுடன் கேள். என்னையே உயிர் மூச்சாக கொண்ட ஒரு பக்தன் இருந்தான். எதையும் என்னிடம் அனுமதி கேட்காமல் செய்ய மாட்டான். அவனை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்ட நிலையில் இருந்தான். சாய் என்னுடன் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை என்று இருந்த நிலையில் அவனது கர்ம வினை அவனை பாடாய்படுத்தியது. கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள். ஆனாலும் அவன் என்னை நிந்திக்கவில்லை. ஆனால் அவனுடைய உறவினர்கள் உன் கஷ்ட காலத்தில் எந்த உதவியும் கருணையும் காட்டாத இந்த குரு எதற்கு, எல்லாம் பொய் என்று சொல்லி கோபத்தில் சிலை ரூபத்தில் இருந்த என்னையும் வெளியில் போட்டு உடைத்தனர். இனிமேல் இந்த வீட்டிற்குள் தாமி குரு என்று சொல்லிக் கொண்டு யாருடைய சிலையையும் படத்தையும் வைக்க கூடாது என்றனர். இந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் மற்றவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பது இருக்கட்டும். என் பக்தன் என்ன செய்தான் தெரியுமா? இதுவரை தான் வழிபட்ட என்னுடைய சிலை ரூபம் அவன் இல்லத்தில் இல்லை என்றாலும் நான் அங்கு இருப்பதாக நம்பினான். அதே நம்பிக்கையுடன் அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்த்து விடுவேன் என்ற முழு நம்பிக்கையில் பொறுமையுடன் இருந்தான். மனதிற்குள்ளேயே என்னுடைய நாமத்தை எந்த நேரமும் ஜெபித்தான். அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளின் தலையினால் கட்டப்பட்டிருந்தாலும் எனது கருணையினால் அவனை விடுவிக்க இரவும் பகலும் மன்றாடி அவனது கஷ்டங்களை தீர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன். இதற்கு மூல காரணமாக இருந்தது அவனது நம்பிக்கை, பொறுமை, குருவிடத்தில் மாறாத திடமான பக்தி, குரு கைவிட மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை. என்னையே சரணாகதி அடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை எல்லாம் தைரியமாக எதிர்கொள்பவனை இந்த சாயி கைவிடவே மாட்டான். அதை புரிந்து கொண்டு என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்கள் உணர்வீர்கள். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாய் இதுவரை எவரும் சொல்லியதில்லை. உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன? நீ என் செல்ல பிள்ளை. எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க போகிறாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இதோ நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். ஸ்ரீ சாயிநாதனை வணங்கினால் பிரம்மா விஷ்ணு சிவபெருமானை ஒரு சேர வணங்கியதற்கு சமம். அவரது பாதத்தை தினமும் தரிசித்தால் கங்கை கோதாவரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும். மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப் போகிறது. ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திளைக்கப் போகிறாய். ஜெய் சாய்ராம்.